இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. துதிப்பேன் முழு இதயத்தோடு, புகழ்வேன் முழு உள்ளத்தோடு. துதிப்பேன் முழு இதயத்தோடு, புகழ்வேன் முழு உள்ளத்தோடு. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உம்மை ஆராதனை செய்கிறேன். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உம்மை ஆராதனை செய்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த மாதத்தில் நாம் ஆண்டவருடைய ஆலோசனை அல்லது வழிநடத்துதலை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்முடைய குடும்பத்தை எடுத்த முடிவுகள், நாம் வேலை காரியங்களில் எடுக்கிற முடிவுகள், நம்முடைய பொருளாதார விஷயங்களில் எடுக்கிற முடிவுகள், அநேக முடிவுகளை நாம் எடுக்கிறோம். ஆனால் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் செய்வதே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆகையினால்தான் இந்த மாதத்திலே சங்கீதம் 32:8 நமக்கு வார்த்தையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய சித்தத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நாம் புரிந்து கொள்வதை குறித்ததாக தான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான பிரயோஜனமான சத்தியமாக இருக்கிறது. வேதத்திலே ஈசாக் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 100 வயதிலே பிறந்தான். ஈசாக்கு என்றால் சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அல்லது நகைப்பு என்று அர்த்தம். இந்த ஈசாக்கை தேவன் அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படியாக ஆபிரகாமுக்கு 100 வயதில் கொடுத்தார். தேவனுடைய சித்தத்திலே நாம் பரிபூர்ண சித்தத்தில் நிலைத்திருக்கும் போது அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், அவர் நமக்கு நிறைவை தருகிறார் என்பதற்கு ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. ஈசாக்கை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்கும் போது, படிக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய சித்தத்திலே வாழ்கிறவனாக இருந்தான். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த பல மாதங்களாக என்னுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பிலே, ஜெப நேரத்திலே நான் ஈசாக்கை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன். ஆச்சரியமான சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளுதல். ஆதியாகமம் 26:1-2 சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கின் இடத்திலே கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. எனக்கு அருமையானவர்களே, இங்கே பஞ்சம் வருகிறது. ஆபிரகாமாக இருக்கட்டும், அவருடைய குமாரனாகி ஈசாக்காக இருக்கட்டும், அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கால்நடைகளை வைத்து அதிலே பராமரித்து அதிலே அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள். நமக்கு தெரியும், கால்நடைகள் ஆடு மாடுகளுக்கு நல்ல பசும்புல் அவசியம், மேய்ச்சல் அவசியம், தண்ணீர் அவசியம். இந்த நாட்களிலே நாம் வாசிக்கிறோம் அங்கே பஞ்சம் வந்தது. இதற்கு முன்பாக ஆபிரகாமின் நாட்களிலும் பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்று தான் வந்தான். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே வந்தான். ஆனால் அங்கே பஞ்சம் வந்தது. இங்கேயும் நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தின்படி கானான் தேசத்திலே குடியிருக்கிறான், அங்கே பஞ்சம் வந்தது. ஆகையினால் தேவனுடைய சித்தத்திலே நாம் இருக்கும் பொழுது சவால்கள் வராது என்று அர்த்தம் அல்ல, சவால்கள் வரும். இங்கே சவால்கள் வந்தபோது ஆபிரகாம் செய்யாததொன்றை ஈசாக்கு செய்கிறான். ஆபிரகாம் உடனே எகிப்து தேசத்துக்கு போயிட்டார். எகிப்து தேசம் என்பது அது உலகத்தை குறிக்கிறது, உலக முறைமைகளை குறிக்கிறது, பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே அவர் போய்விட்டார் ஆபிரகாம். ஆனால் ஈசாக்கை பார்க்கிறோம், பஞ்சம் வந்தபொழுதும் கானானுக்கு வெளியே அவர் போகவில்லை. ஆபிரகாம் போனதுனால நிறைய கஷ்டங்களை பட்டார். அங்கிருந்து திரும்ப வந்தப்போ தான் ஆகார் என்கிற பெண் அவரோடு வந்தாள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அதனாலே இஸ்மவேல் பிறந்தான், அநேக பிரச்சனைகள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு பஞ்சம் வந்தபோது அவன் கானானுக்குள்ளேயே ஒரு கடற்கரை கடலோர பகுதியாக இருக்கிற கேரார், பெலிஸ்தரின் ஆக்கிரமிப்பில் இருந்த அந்த இடத்துக்கு போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், நீ இங்கேருந்து போய்விடாதே, எகிப்துக்கு போய்விடாதே, இந்த தேசத்தில் குடியிரு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பல கேள்விகள் அவனுக்கு இருந்திருக்கும். மழை இல்லாததுனால
எல்லா குளங்கள், ஏரிகள், ஆறுகள் தண்ணீர் குறைந்து வற்றி போயிருக்கிறதே. தண்ணீர் இருந்தால்தான் மேய்ச்சல் இருக்கும். இப்போ மேய்ச்சல் இருக்காதே. மேய்ச்சல் இல்லை என்றால் ஆடு மாடுகள் செத்து போய்விடும். ஆடு மாடுகள் செத்து போய்விட்டால் எல்லாம் போய்விடும். பல கேள்விகள் இருந்தது. ஆனாலும் இந்த இடத்துல நாம் தேவ சித்தத்தை குறித்து பார்க்கிற முதல் காரியம், நம்முடைய வசதி வட்டத்திலே நாம் பாதுகாப்பாக இருப்பதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்திலே நாம் இருப்பதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த இருதயம் உங்களுக்கு அவசியம், எனக்கு அவசியம். நாம் பொதுவாக நம்முடைய வசதிகளுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிற ஒரு எண்ணங்கள், கண்ணோட்டங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் அறிந்திருக்கும் போது நம்முடைய சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும்? எனக்கு வசதியாக இருக்கிற இடத்தில் நாம் பாதுகாப்பாக இருப்பதை முக்கியத்துவப்படுத்துவதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற விதத்திலே, தேவ சித்தத்திலே நான் இருப்பேன், அதுவே என்னுடைய லட்சியமாக இருக்கும், என்னுடைய இலக்காக இருக்கும் என்கிற காரியத்தில் நாம் ஒப்பு கொடுத்து முதலிடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது காரியங்களை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்திலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் வரும். சோதனைகள் வராது என்று நாம் சொல்ல முடியாது. அதியாமம் 26 ஆண்டவர் அவனுக்கு, நீங்கள் குடியிரு, உனக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 3-5 வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 6 சொல்லுகிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு ஆண்டவர் சொன்னபடியாக தன்னுடைய வசதி வட்டத்திற்காக அவன் அந்த பாதுகாப்பை தேடி எகிப்துக்கு ஓடாமல், பஞ்சமே இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய சித்தத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி குடியிருக்கிறான். இப்போ இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசித்த பிறகு அடுத்தது 7-11 நாம் எதை எதிர்பார்ப்போம்? அவன் குடியிருந்தான், உடனே ஆண்டவர் சொன்னது நிறைவேறியிருக்கும், உடனே ஆசீர்வாதம் வந்திருக்கும், உடனே அவனுக்கு செழிப்பு வந்திருக்கும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் 7-11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவனுடைய குடும்பமே உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பாருங்கள், தேவனுடைய சித்தத்திலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு சவால்கள் வரும், நமக்கு சோதனைகள் வரும். நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு 3 காரியங்களை ஆண்டவர் காண்பித்தார். முதலாவது, அவனை பரியாசம் பண்ணியிருப்பார்கள். பாருங்கள், பொதுவாக நமக்கு தெரியும், வேடந்தாங்கல் போன்ற சரணாலயங்களில் எப்பொழுது அங்கே தண்ணீர் இருக்கிறதோ அந்த நேரத்தில் தண்ணீர் இல்லாத இடத்திலிருந்து தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு பறவைகள் வரும். அதுபோல தான் மிருகங்களும் ஆப்பிரிக்க தேசத்திலே, கென்யா என்கிற தேசம் உண்டு, டான்சானியா என்கிற தேசம் உண்டு. ஒவ்வொரு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே கென்யா தேசத்திலே தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுனால் டான்சானியாவிலே இருந்து காட்டு மாடுகள் அந்த காட்டிலிருந்து இந்த பக்கம் கென்யா தேசத்தில் இருக்கிற காட்டிற்கு எல்லை கடந்த அவைகள் வரும். அவைகள் எண்ணிக்கை கடங்காதவைகள், சுமார் 100,000 மிருகங்கள் வரும். அந்த காட்டு மாடுகள் தண்ணீருக்காக இடம் பெயர்ந்து வரும். மனிதர்களும் கூட அந்த நாட்களிலே அவர்கள் ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவாங்க. எகிப்தில் நைல் நதி செழிப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால ஜனங்கள் அங்கே போய்விட்டு வருவார்கள். யாக்கோபின் சம்பவத்திலே கூட பார்க்கிறோம், உணவு எகிப்து தேசத்தில் இருந்தது, எல்லாரும் அங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியாக எல்லாரும் இடம்பெயர்ந்து போவார்கள். இப்போ ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. அவர்கள் கேட்டிருப்பாங்க, ஈசாக்கே நீங்கள் வரலையா? அவன் சொல்லியிருப்பான், இல்லை நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன். ஏன் இங்கேயே இருக்கிறீங்க? உங்கள் ஆடு மாடு செத்து போயிடாதா? அவைகளுக்கு உணவு வேண்டுமே. அவர் சொல்லியிருப்பார், இல்லை ஆண்டவர் எனக்கு இங்கேயே இருக்க சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே மனிதர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடிந்திருக்காது, பரியாசம் பண்ணியிருப்பார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தான். பரியாசம்
மனிதர்கள் நம்ம பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் தேவ சித்தத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. பரியாசம் பண்ணினாலும் அவன் நிலைத்திருந்தான். அதுபோல ஆதியாம் 26 7-11 வசனங்களை பிறகு வாசித்து பாருங்கள். நேரத்தின் காரணமாக நான் வாசிக்கவில்லை. அவனுடைய குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு சோதனை, ஒரு பயமுறுத்துகிற, ஒரு அச்சுறுத்துகிற நிலை வருகிறது. தேவ சித்தத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட பயமுறுத்தலான சூழ்நிலைகள் வரலாம். நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய குடும்பம் என்ன செய்ய போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இப்படியெல்லாம் எண்ணங்களை பிசாசு கொண்டு வருவான். அல்லது மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக மனிதர்களை அவன் பயன்படுத்துவான், பேச வைப்பான், எண்ணங்களை கொண்டு வருவான். ஆனால் ஈசாக்கு அவன் கேராரிலே குடியிருந்தான். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் அந்த பகுதியிலே வாசித்து பார்த்தீர்களென்றால் ஆதியாக 26:7-11 வசனங்களிலே அவன் கேராரிலே சந்தோஷமாய் தான் இருந்தான். அவன் துக்கத்தோடு இல்லை, பயத்தோடு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்திலே நாம் இருக்கும்போது தேவனை நாம் நம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் தேவனை நம்பி இருக்க வேண்டும். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அப்படியாய் அவன் நம்பி சந்தோஷமாயிருந்தான். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், பெரிய உயர்வு வருகிறது. உயர்வு வந்த பிறகு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. தேவ சித்தத்தில் இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன்னை வெறுக்கிற மக்கள் எழும்புவார்கள். ஆனால் கலங்க வேண்டியதில்லை. காரணம், உன்னை பார்த்து பரிதாபப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அப்படியாக உயர்த்துவார். தேவனுடைய சித்தம் அருமையானதாயிருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய சித்தத்தை குறித்து 2 காரியங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். முதலாவது காரியம், நம்முடைய வசதி வளையத்திலே பாதுகாப்பாக இருப்பதை விட தேவனுடைய சித்தத்தை நாம் முக்கியப்படுத்துவது அவசியம். 2வது, தேவனுடைய சித்தத்திலே நாம் இருக்கும்போது சோதனைகள் வந்தாலும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும், முடிவு பரிந்த நிலைச்சு நிற்கணும். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26 நாம் பார்க்கிறோம், 12-14 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் 3வது காரியம், தேவ சித்தத்தில் நிலைச்சி நிற்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நமக்கு தேவன் திறந்து கொடுக்கிறார். வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். இப்போ ஆடு மாடு இருக்கு, ஆனால் மழை இல்லை, பசும்புல் வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் பசும்புல்லை தேடி எகிப்துக்கு போகிறாங்க, ஆனால் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லியிருப்பார், ஈசாக்குக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். நீ புல்லை தேடி போக வேணாம், புல்லை நீ உருவாக்க முடியும், நீ விதைச்சு பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லார். ஒருவேளை அவன் ஆண்டவரிடத்துல மனசில் யோசிச்சிருப்பான், கேட்டிருப்பான், மழை இல்லையே ஆண்டவரே, தண்ணீர் இல்லையே, நான் விதைச்சு என்ன நடக்கும். ஆனால் ஆண்டவன் விதைக்க சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி அவனுக்கு அனுபவம் கிடையாது, விதைக்கிற அனுபவம். அவன் மந்தை வைத்து பராமரிக்கிறவன், அவனுக்கு அனுபவம் கிடையாது. அவங்க அப்பா ஆபிரகாமுக்கு அனுபவம் கிடையாது. அவர்கள் விவசாயி அல்ல, அவர்கள் மேய்ப்பர்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் விதைக்கிறான். வசனம் சொல்லுகிறது 100 அந்த வருஷத்திலே அவன் பலனடைந்தான். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2வது சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நீ குடியிரு. 3வது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு ஆண்டவர் சொன்னார். 12வது சொல்லுகிறது, அந்த தேசத்தில் விதைத்தான்.
கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் விதைக்கிறான். இத்தனை அருமையான காரியம் பாருங்க. தேவ சித்தத்தில் அவன் நிலைச்சு நின்று செய்கிறான். 100 மடங்கு பலன். அதாவது விவசாய அறிவியலை கடந்து தேவன் அற்புதம் செய்கிறார். முதல் முறை படிக்காதவங்க இதுவரைக்கும் படிக்கவே படிக்கலை, ஸ்கூலுக்கே போகல, 10வது பரீட்சை எழுதுனா 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் பெரிய விஷயம் நம்ம சொல்லுவோம். ஆனால் பரீட்சை எழுதி 100 மார்க் எடுத்த அப்படி இருக்கு பாருங்க. அப்படி தான் ஈசாக்குக்கு நடந்தது. அனுபவமே இல்லை. தேவ சித்தத்தில் இருக்கிறான். கர்த்தர் அவன் கண்களை திறக்கிறார், அவனுக்கு ஞானத்தை தரார், விதைச்சு பாருன்னு சொல்கிறார். 100 மடங்கு பலன். இன்றைக்கு கூட இஸ்ரவேல் தேசம் இந்த விவசாய அறிவியலில் தான் ஒரு பெரிய விஞ்ஞானமுடைய தேசமாக இருக்கிறது. சொட்டு நீர் பாசனத்தையெல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இஸ்ரவேலுக்கு விவசாய அறிவியலை துவங்கி கொடுத்தவர் அல்லது விவசாயத்தின் தகப்பன் என்று சொல்லலாம் ஈசாக்கு, ஆபிரகாமினுடைய மகனாகிய ஈசாக்கு. பாருங்கள், 100 மடங்கு விளைந்தது. அது மாத்திரமல்ல, அவன் அதை ஆடு மாடுகள்லாம் சாப்பிடுது. சாப்பிடும்போது ஆடுகளும் மந்தைகளும் பெருகின. வேலைக்காரர் அவனுக்கு இருந்தார்கள்னு வசனம் சொல்லுகிறது. அவன் விருத்தி அடைந்தான், பெரியவனானான். இப்போ வழக்கமாக குட்டி போடுறத விட இந்த ஆடு மாடுகள் இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற பசும்புள்ள அவைகள் சாப்பிட்ட போது அதிகமாக அவைகள் குட்டிகளை பெற்றன. நான் விசுவாசிக்கிறேன் அதிகமாக வேலைக்காரர்கள் அதனால் தேவைப்பட்டது பராமரிக்கிறதற்கு. ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விருத்தி அடைந்தார். தேவ சித்தம், தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும்போது பஞ்ச காலத்திலும் பாருங்கள், அந்த தேவ சித்தத்தை நம்ம நிலைச்சு நின்றால் ஆண்டவருடைய நேரம் வரும்போது கர்த்தர் விருத்தியை கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். எத்தனை அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகையினால் தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்வோமாக, தேவ சித்தத்தை புரிந்து கொள்வோமாக. அவருடைய சித்தம் என்றைக்குமே நம்முடைய நன்மைக்காக தான். சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, தர்மியான நேரத்தில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை சொல்லுகிற உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரலே இல்லை, ஒன்றும் அவர்களை இடரச் செய்ய முடியாது. இந்த நாளில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த திசையில் போக வேண்டும் என்பதை குறித்து அடுவரே ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற இந்த செய்தியை கேட்டு என்னோடு செபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை அவர்கள் பற்றி கொள்ளவும், உம்முடைய சித்தத்திலே நிலைத்து நிற்கவும். ஆண்டவரே, அப்படி நிலைத்து நிற்கும்போது நீர் வழிகாட்டுகிற காரியங்களை விசுவாசத்தோடு செயல்படுத்த உதவி செய்யுங்க. மனிதர்களுடைய பரியாசத்துக்கோ சூழ்நிலைகளின் பயமுறுத்துதல்களுக்கோ ஆண்டவரே பொறாமையின் கண்களுக்கோ உடைய பிள்ளைகள் கலங்கி போகாதபடி உடைய இரத்த கோட்டைக்குள் காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே அவங்களை உயர்த்துங்கப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக ஈசாக்கை எப்படி ஒரு சந்தோஷத்தின் மகனாக வைத்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய செபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இப்பொழுதும் கடந்த நாட்களிலே ஆண்டவர் இப்படியாக நம்முடைய ஊழியங்களிலே செய்த அற்புதங்களில் சாட்சியை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் அற்புதங்களை செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார். அதை போல் சாட்சி இந்த நேரத்தில் கேட்க போகிறோம். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதி அனுப்புங்கள். சென்னையில் இருக்கிறவர்கள் சென்னையில் நாங்கள் நடத்துகிற தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஆராதனைகளுக்கு வந்து பங்கெடுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்வார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் என்னை சாட்சியாக நிறுத்தினேன். என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. என் வீட்டு வாசலில் நிப்பாட்டியிருந்த என்னுடைய
டூ வீலர் வண்டி பல்சர் பைக்கு காணா போயிருச்சு. பையன் வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வந்தால் அந்த மாதிரி காணா போயிருச்சுன்னு சொல்கிறதுக்கு, அப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, உங்கள் பைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுக்கு இடையில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப, கசப்பை எடுத்து போடுங்க, கசப்பாக இருக்கிறவங்க யார் மேலே கசப்பு இருந்தாலும் எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஆறு மாத செலவில் என்னுடைய மச்சினோட நான் பேசாமல் இருந்தேன். அன்னைக்கு அந்த செய்தியை கேட்டுட்டு உடனே பேசாமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு அன்றைக்கி பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்து ஒரு ரெண்டு வாரத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதி, ஜனவரி மாதம் காணாமல் போனது, பிப்ரவரி 21ஆம் தேதி மத்தியானம் 3:30 நான் ஒர்க்கில் இருக்கிற இடத்துல ஒரு ஃபோன் வருது. சார், உங்கள் பேர் ஜான் கன்னடிங்களா? ஆமாம் சார். உங்கள் வண்டி நம்பர் இந்த நம்பர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது, உடனே போய் எடுங்க. நாங்கள் உடனே போய் எடுத்தோம். எப்பேற்பட்ட ஒரு தேவன் பாருங்கள். இந்த வருஷத்தோடைய வாக்குத்தத்தம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்த கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்பேற்பட்ட தெய்வம் என்னுடைய வண்டியை கிடைக்க செய்தார். கோடா கோடி நன்றி. கடந்த மார்ச் மாதத்தில் வந்து ரொம்ப ஒரு 1.5 வருஷமாக ஒரு கன்சல்டன்சி ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதனுடைய இது வந்து மார்ச் மாதம் வந்தது. ஸோ அதில் நான் ஒரு 3 ப்ராஜெக்ட் மொத்தம், அதில் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன். அது எடுத்த உடனே அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்டேன், அவர் தருவாங்களா இல்லையான்ட்டு. இமீடியட்டாக அந்த கன்சல்டன்ட் வந்து ரிலீஸ் பண்ணார். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குயிக்காக ப்ராசஸ் ஆகி வந்ததில்லை. அன்எக்ஸ்பெக்டட் இந்த மந்தில் நாங்கள் சில சின்ன சின்ன கடன்களை அடைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஃபீஸஸ்க்கு எதை யோசிக்கவே இல்லை எப்படி வரும் அப்படின்ட்டு. பட் இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து அண்ணன் சொல்லியிருந்தாங்க, மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூனு. அது எந்த எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம யோசிக்காத இடத்துலேருந்து வந்துச்சு. ஆல் க்ளோரி டு காட். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842150966, 9842050988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி தமிழ் ஆராதனை, 9 மணி ஆங்கில ஆராதனை, 10:30 மணி தமிழ் ஆராதனை மற்றும் மாலை 6:30 மணி. நடு வார ஆராதனை வியாழன் மாலை 6:30 மணி. எமது ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.youtube.com/fountainofcompassionchurch என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.